아니 머리에 옛내 공두 보히라이 가르비리야 옛내 딩두 보히라 நம்மளுக்கு வணக்கம் பாருங்க இந்த அழகான இடம் தமிழ்நாட்டின் ஊட்டி நகரை போல அழகாக இருக்கிறதா வாங்க வாங்க எவ்வளவு கண்கொள்ள காட்சி இயற்கை பரிசு இதுதான் கம்பீரந்தாகி விட்டது இப்பொழுது நான் சீனாவின் ஹைனான் மாநிலத்தின் மத்தியில் இந்த ஊற்றுஷன் என்ற மலை பகுதியில் இருக்கேன் பார்த்தால் எங்கெங்கும் பசுமை பாருங்க எங்கெங்கும் பார்த்தால் பசுமை இங்கு ஒரு இந்த மழைக்காட்டு காட்சிகள் ஆத்திரமான பலவாக இந்த வெப்ப மங்கல தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் காட்சி எங்கெங்கும் அதிகமாக உண்டு எனவே எதிர்பக்கத்தில் பாருங்க இந்த வீடுகள் இவையெல்லாம் உள்ளூர் இந்த நகருக்கு வந்த பயணிகள் சுற்றுலா பயணிகளுக்காக கட்டி அமைக்கப்பட்டவை எனவே உள்ளே இங்க இந்த வெயில் கிடையாது ரொம்ப சௌகரியமான ஒரு நல்ல காலநிலை வானிலை எனவே இங்க வசித்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது கீழே பாருங்க இங்க அழகான மலர்கள் மற்றும் கீழே இந்த பல்வகை தாவரங்கள் காணப்படலாம் இந்த ஹாஸ்டலுக்கு கீழே ஒரு நீச்சல் குளம் உள்ளது பார்க்க முடியுமா நீல வண்ண அந்த நீச்சல் குளம் சோ இங்கு நல்ல ஒரு ஹாஸ்டல் நல்ல சுற்றுலா காட்சி தளம் நான் நினைக்கிறேன் தொலை தூரத்தில் இந்த மழை காடுகள் அதுவும் ஈர் பாத்தம் மிக்கது சரி அடுத்து நம்மளே இலக்கியாவின் கூட எங்கூட வாங்க இந்த நடைபாதைக்கு பின்னாலே ஒரு அழகான பாலம் மற்றும் மலை பகுதி காட்சி உங்களுக்காக எங்கூட வாங்க எந்த பக்கம் இந்த பக்கம் சரியா கொஞ்சம் இருடாக இருக்கிறது ஒன் செகண்ட் கொஞ்சம் காத்திருங்க வந்துட்டோம் இங்க பாருங்க எவ்வளவு இயற்கை இந்த காற்று ஃப்ரெஷ்ஷான காற்று சுவாசிக்க முடியும் இந்த பாலம் ரொம்ப சின்ன ஒரு பாலம் ரெண்டு பக்கங்களிலும் பசுமையான காட்சி மலை காட்சி தான் ஓ அங்கே பக்கம் முடிஞ்சுமா மற்றும் இந்த மரத்தில மலர்கள் அதிகமாக வளர்கிறது எவ்வளவு அழகு வா இது ஊட்டி திரும்பிய அந்த உணர்வு எனக்கு இப்பொழுது தோணுச்சு நான் தமிழ்நாட்டில் பயணம் மேற்கொண்ட போது ஒரு தடவை மட்டும் ஊட்டிக்கு போயினேன் ஆனால் அது ரொம்ப மறக்க முடியாத நல்ல அருமையான ஞாபகம் இங்க ஒரு திரைப்படம் ஷூட்டிங் பண்ணினால் நிச்சயம் வரவேற்பு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப குள்ளா மற்றும் அழகா பசுமையான அருமையான இயற்கை காட்சி வா இந்த தாவரங்கள் பாருங்க இந்த மரங்கள் எல்லாம் வெப்ப மங்கல பகுதிகளில் அதிகமாக பார்க்க முடியும் சரிங்க தொடர்ந்து குஞ்சம் கீழே அந்த குன்றுக்கு போகிறோம் ஓ கூட்டாக இந்த அருமையான சீனாவில் அருமையான மலை பகுதி காட்சி உங்களுக்காக காத்துறேன் இது ஒரு ரொம்ப பெரிசான பெரியான ஒரு ஹாஸ்டல் இந்த விடுதி உள்ள இந்த குளம் நீச்சல் குளம் இந்த ஜிம் அருமையான ரூம் அறைகள் எல்லாம் இருக்கிறது பூங்காக்கள் உள்ளன பாருங்க வா இங்க மலர் பார்க்க முடியுமா அழகான மலர் ஓகே இந்த பக்கம் இந்த திசை இருந்து அங்கே ஒரு வளைந்து போகும் ஒரு சிறிய பாலம் பார்க்க முடியுமா அது சிறிய ஒரு பாலம் தொலை தூரத்தில் மலைகள் அடுக்கு அடுக்காக காணப்படலாம் இந்த அழகான இயற்கை காட்சி தோற்றம் அளிக்கிறது மற்றும் பக்கத்துல அந்த அடுக்கு வீடுகள் அவை எல்லாம் அங்குள்ள மக்கள் வசிக்கும் மக்கள் பயணிகள் தான் எப்படி அழகா இருக்கா நம்மளே இந்த வரும் ஓ எவ்வளவு நீலாம் இங்க வரும்போது நாம் ஊட்டி போன்ற காட்சி கண்டு ரசிக்க முடியும் என்பதை நான் நினைக்கலாம் எனவே இப்பொழுது மன திருப்தி மற்றும் மன நிறைவு
பெற்றுள்ள ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சோ அதனால நீங்க ஹைனாமுக்கு வந்தால் நிச்சயம் இந்த ஹைனான் மாநிலத்தின் மலை பகுதி, இந்த மத்தியில மலை பகுதிக்கு வாங்க வாங்க. இந்த பகுதியின் பெயர் ஊற்று சன் என்ற பகுதி. ஊற்று என்பது ஐந்து விரல்கள், எனவே ஊற்று சன் அது மக்களின் விரல்கள் ஒண்ணு வந்து ஐந்து விரல்கள் போல் இந்த வடிவம் தோற்றம் இருப்பதால் அது இந்த ஊற்று சன் ஊற்று மலை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அழகா. உண்மையிலே ஹைனான் மாநிலம் ஒரு பெரிய தீவு தான், எனவே பக்கத்துல கடல் கரைகள் அதிகம். எனவே இத்தகைய ஒரு தீவில் இந்த மலை பகுதி நல்ல காலநிலை கொண்ட மலை பகுதிக்கு வந்தால் இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு நான் நினைக்கிறேன். சீனாவுக்கு வந்தால் நிச்சயம் இந்த ஊற்று ஷான் மலைக்கு ஹைனான் தீவுக்கு வாங்க வாங்க. நான் இலக்கியா பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க. கனிமொழியே என்னை கொண்டு போகிறா, கடைப்பிரியா என்னை தீண்டு போகிறேன். வணக்கம் நம்மளுக்களே, சந்தோஷம், ஷேர் பண்ணுங்க.